ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெட்ச் நான் உங்கள் ஸ்ரீஜித் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலான ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈவோ கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு புதுசாக வரப்போகுது ஈவோ கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எவாலியூஷன் தங்காய்ஸ் ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு எவாலியூஷன் கன் இருக்கு புதுசாக வந்த ஸ்கேர் ஏகே யூஎம்பி ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூணு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எவாலியூஷன் கன் வரப்போகுது அது என்ன கன் அப்படிங்க மாதிரி பார்க்க போகிறோம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அந்த புதுசாக வர அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற சர்வர்களே எப்படி வந்திருக்கு ஸோ டாப் அப்பில் தான் வந்திருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மொத வீடியோ நான் மறக்காம கேளுக்க ரெட்டில் சஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோ போட்டு உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் நீங்கள் எந்த இடமே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அடிக்கடி சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க அண்ட் அந்த சஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் பார்த்திங்கனா ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஓகே வாய்ஸ் இப்போ நம்ம வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பி அப் டாப்அப் மாதிரி சொல்லி ஒரு சர்வருக்கு வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறு டைமண்ட் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பி ஸ்டாண்ட் பெட்டு தராங்க ஸோ ஒரு நம்ம லீக்கர் சைடில் காலையில் வீட்லேயே நம்ம பார்த்துருமோ ஸோ ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு ஸோ முன்னூறு டைமண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளேசியர் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு டைமண்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட ஸ்கின்னு தந்துடுறாங்க ஸோ கிளேஷியர் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது எப்படி இன்னும் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் டாப்அப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கின்னும் தந்துடுறாங்க நீங்கள் லெவலப் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கோல்டு கலர் இன்னொரு ஸ்கின் தந்துடுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சர்வாக ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னூறு டைமண்ட் தான் டாப் அப் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி தெரியல ஏன்னா நம்மளுக்கு குரோனாவே பார்த்தா வெறும் டூ நூறு டைமண்ட் தான் தந்தானுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு முன்னூறு டைமுன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டாப்அப் போகிறக்கு சான்ஸஸ் இருக்குது இல்லைன்னா நூறு டைமண்ட்கிட்ட வரும் இன்னொரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது பெட்டு தந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வர் தான் இது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வரக்கு கொஞ்சம் டவுட் தான் ஆனால் நம்மளுக்கு பார்த்தா ஒரு டைமண்ட் நூறு டைமண்ட் அந்த மாதிரி வரும் ஸோ முந்நூறு டைமண்ட் பார்த்தா சான்சஸ் கம்மி தான் பட் ஃப்ரீயாக கிடைக்காத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன என்ன சார் அப்படி மாதிரி கிளியர்னு கேட்டால் தெரில பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு நைன்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க எல்லா விஷயமே இருக்குது ஸ்டோரேஜ் ஸ்டோருங்கிற மாதிரிங்க ஸோ எமோட்டு அது கூட பார்த்தீங்கன்னா லஜெண்டரி கன்சின் சாதா கன்ஸ்கின் பெட்டு கேரக்டர் ஸோ பண்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேபி இது ஸ்டோரில் வரக்கு சான்சஸ் இருக்குது இல்லைனா பார்த்தீங்கன்னா வெப்பி ஒண்டாக கூட இருக்கலாம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்க மாதிரி தெரியல ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்தால் என்ன உள்ள இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த லஜெண்டரி எமோட் சொல்லுவீங்க அலோக் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க ஸோ பார்க்கலாம் ஏதாவது நல்ல ஈவெண்ட் வந்து வருதா நமக்கு அந்த மாதிரி ஸோ ரெண்டு நல்லா பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எந்த ஈவெண்ட்டும் வரல நேற்று வந்த ஈவென்ட்டும் வந்து அந்த வரைக்கும் ஒருத்த மாதிரி தெரில ஸோ பார்க்கலாம் நல்ல ஈவெண்ட் நமக்கு விட்றானா இல்லை இப்படியே வச்சு காலத்தை ஓட்டுறானா அப்படிங்கிற மாதிரி அண்ட் இப்போ தான் நம்ம வீடியோட மெயின் ஹைலைட்டுக்கே வந்திருக்கோம் ஸோ ரெண்டு ஈவோ கனில் பார்த்திங்கன்னா நம்ம மொதல் ஈவோ கன் என்ன அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பைன்ட்டிக்கு தான் வந்திருக்கு ஸோ பி கன் ஈவோகன் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது ஸோ மாமாஸ் பி நைன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈவகன் இருக்குது ஸோ கேலக்ஸியாக மாதிரி சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்களே ஏதோ கடையில் ப்ரோட்டா ரெடி பண்ண மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டட் பிக்சர் தான் ஸோ கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு சுற்றி என்னடா அவ்வளோ பெரிய இது ப்ளூ ஹோல் அப்புறம் மில்கி வி கேலக்சி மாதிரி போட்டிருக்கேன் எங்கள் கொஞ்சம் மாதிரி பண்ணுங்க பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ எடிட்டிங்கில் பார்த்திங்க எங்கே நல்லா கலர் படி போல் ஸோ பின்னாடி பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்க எடிட்டிங் தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபீஷியலும் கிடையாது ஸோ எங்கள் அவையா பி நைன்டி எடுத்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த பிக்சர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஈகிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம் ஒன் எயிட்டி ஒரு ஸ்கின்னை வந்து எவாலியூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அந்தபடி நீங்கள் என்ன பார்க்கலாம் நான் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அது கூடவே பார்த்தீங்க அப்கமிங் வெப்பன் ட்ரல் டைமண்ட் ட்ராயல் எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க ஸோ ரெண்டு நாள் நம்ம அப்கமிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பேசினால என்னமோ தெரியல நம்ம கணக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படிறேன் எப்படிலாம் கண்டுபிடிங்க விட்டால் நானும் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்ணே ரெடி பண்ணுவேன்னு ஸோ எவ்வளோ செஞ்சு ஒரு கொண்டு வந்ததும் கொண்டு வந்தானுங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக யோசித்து அதையும் பார்த்தீங்கன்னா வேற வைரல் பண்ணி விட்டுறானுங்க ஸோ நம்ம வீடியோஸ் தான் இப்படி வைரல் பட்றது இல்லை ஸோ அதனால் நான் பண்ணாட்டாலும் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ வைரலாக போகும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படி தான் நினைக்கிறேன் இதனால் கடைசியினால் என்ன சொல்ல வரேன் அப்படிங்க பார்த்திங்க இது ஒரு எடிட்டட் பிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரைக்கும் சான்ஸே இல்லை ஸோ பவர்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடிட்டட் பிக்கில் என்னடா பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டி ஒமேகா மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஸோ வேறு இதுவும் பார்த்தீங்கன்னா எடிட்டட் பிக்கு தான் என்னடா வரதில்லை எடிட்டடாகவே இருக்குது அப்படிங்க எல்லாம் டூப்ளிகேட் சரக்காகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எடிட்டட் ஒரு பிக்கு தான் ஸோ பார்க்கறக்கு வந்து செம்மையாக தான் இருக்குது ஸோ நான் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவே இருக்குது ஸோ இல்லை அந்த கலர் மட்டும் இல்லைனா ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து எம்பி பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு எவாலிஷன் ஸ்கின் வச்சுன்னா இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வேறு லெவல் இருக்குது எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு லைட்னிங் எம்பி ஃபார்ட்டியோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதோட பவர் எடிட்டட் எடிட்டடான இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்க டேமேஜ் டபுள் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் சிங்கிள் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து டபுள் பண்ணிக்காங்க ஸோ ரூபா மூமெண்ட் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னொன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு லாங்குவேஜில் எழுதிருக்கு பட் என்ன அப்படிங்கிற கிளியரானுங்கிறது தெரியல ஸோ இந்த பி நைன்ட்டி பார்த்தீங்கன்னா பி நைன்ட்டி இல்லை எம்பி ஃபார்ட்டி அது எம் பி எது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது என்ன பவர் வந்தால் நல்லா இருக்கும் மாதிரி சொல்லுங்கள் எம்பி ஃபார்ட்டி வந்தால் என்ன வரலை நைன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இருக்கும் ஸோ நிறைய பேர் போக்குற எம்பி ஃபார்ட்டி வச்சிருப்பீங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களால் யூஸ் பண்ண முடியாத அளவு கிளாஸ் வாயிலேருந்து தூக்கிட்டாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பி நை பி நைன்டீனே வளரது ஸோ பி தான் முன்னாடி பார்த்தோம் ஸோ எம்பி ஃபார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ஆட்டாக இருக்கலாம் ஸோ ஃப்ரீ ஃபேர் லீக்காக சைட்லேருந்து இது லீக்காக இருக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா பி நைன்டிக்கு ஒரு புதிய வாலிஷன் ஸ்கின் வந்து ஒர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஸோ அதுலேருந்து கான்செப்ட் ஆட்டை திருடி போட்டாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்கு ஃபேன் மேட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் இது பற்றியும் ஃபேக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓ பெரிய பச்சை கலராயில் ஒரு வட்டம் வருது அதனால் பார்த்தீங்க அந்த பச்சை கலர் வட்டம் இல்லைன்னா ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஓமே கன் வேறு பேர் வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இது நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பி எம்பி ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும் பட் பீ நைட்டிக்கு பார்த்தா நம்பத்தகாததை ஒரு விஷயமா இருக்குது ஸோ மனிதர்களுக்கு கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த விடல் நம்பக்கிட்ட இதெல்லாம் தான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஸோ நீங்கள் வந்து எந்த கன் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் டபுள் டேமேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலைட் அளவுக்கு என்ன பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய பேருன்னு எலக்ட் பாஸ் தோரம் டைமண்ட் தானே வேற எல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ எப்படி தான் இப்போல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்க மாதிரியும் தெரியல நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபை நமக்கு சவால் விடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா கெஸ்ட்டு டெஸ்லேட் டெஸ்லேட் வெப்பன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில் தான் சொல்லியிருந்தீங்க பட் மிஸ்டு கால் கொடுக்க சொன்ன ஸோ அதெல்லாம் நான் நம்பரும் சொல்லலையா மிஸ்டு கால் கொடுக்குறக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த ஒரு கோடி வெள்ளம் மதுஸ்டசாலி யார் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கருணா காரணன்னா ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா வேற

ப்ராப்ளம் இருந்தாலும் டெய்லி காலையில் பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சனி வீடியோஸ் வந்துடும் ஸோ கரெக்டாக பத்து மணிக்கு பாருங்க நோட்டிஃபிகேஷனாக பத்து மணிக்கு சேனல் வந்து பாருங்கள் வீடியோ சொல்லி ஏன்டா வீடியோ போடலன்னு கேளுங்க ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு எப்போ நம்ம ஒரு எட்டரை மணி அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம் ஸோ பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்துடும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த மாதிரி வந்துடும் ஸோ சாயந்தர டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் சாயந்தரம் டைம் எப்போ போட்டோன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் ஸோ சாரி செவன் டூ எயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டுருவேன் ஸோ காலையில் பத்தி ஷார்ப்பு டென் ஓ கிளாக் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தொடங்க சேர்ந்து சப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இதை விட அவ்வளோ உங்களோட ஆசமான விடலாக பார்க்கணும் அது வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் டாட்டா பாய்